கொண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்து சமய கடவுள்களிலேயே முதன்மை கடவுளாக வைத்து வணங்கப்படுபவர் அந்த விநாயக பெருமான். நம்முடைய பெரியவங்க எதை எழுத தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் எழுத தொடங்குவாங்க. நம்ம வீட்டில் எந்த நல்ல செயலை செய்ய தொடங்கினாலும் முதல்ல அந்த விநாயகனை வணங்கி விட்டுத்தான் தொடங்குவாங்க. நாம எவ்வளவு எளிமையாக பூஜை செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான கடவுள்தான் அந்த பிள்ளையார். குளத்தங்கர பக்கத்துல, ஆத்தங்கர பக்கத்துல, அரச மரத்தடியில, நான்கு சாலைகள் சந்திக்கிற இடத்துல, நாம வசிக்கிற தெருவுலன்னு நாம எளிமையா வணங்குவதற்காக எல்லா இடங்களிலும் அமர்ந்து ஆசிர்வதிப்பவர் தான் அந்த பிள்ளையார். பேர்பட்ட பிள்ளையாரை முழுமுதற் கடவுளான அந்த விநாயகனை கொண்டாடுவதற்கான விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே மக்களாகிய நாம மட்டுமல்ல மூவர்களும் முக்கோடி தேவர்களும் கூட அந்த பிள்ளையாரை வணங்குகிறார்கள். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவன். ஆகவே ஓம்கார சொரூபமாய் விளங்குகிற அந்த கணபதியை விநாயகன்னு நாம் எல்லாம் வணங்கி மகிழ்கிறோம். அந்த தும்பிக்கையான் மேல நம்பிக்கை வச்சுட்டா போதும், தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி தான். இந்த பிள்ளையாரை வணங்குவதற்காக அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஒரு பிடி அருகம்புல் இருந்தா போதும் நம் அருகே வந்து விடுவான் அந்த விநாயகன். புல் என்பது எளிமையின் அடையாளம், அது பசுமை வளமையின் அடையாளம். மழை பெய்யாத இடத்துல புல்லு விளையுமா? மழை பெஞ்சாத்தான் புல்லு விளையும். புல்லு விளையிற நிலத்துல தான் பயிரும் விளையும். இந்த அருகம்புல்லுக்கு பின்னால ஒரு அருமையான புராண கதை இருக்கு. ஒரு காலத்துல அனலாசுரன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் தீராத துன்பங்களை கொடுத்து வந்தான். பேரே அனலாசுரன்னா அவன் எவ்வளவு வெப்பமாயிருப்பான். தன்னுடைய கோபத்தாலும் வெப்பத்தாலும் தொடர்ந்து தேவர்களுக்கு பல தொல்லைகளை செய்து வந்தான் இந்த அனலாசுரன். அதனால தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த விநாயக பெருமானை வணங்கி இந்த அனலாசுரன் கிட்ட இருந்து நீங்கத்தான் எங்களை காப்பாத்தணும்னு வேண்டி நிற்கிறாங்க. உடனே நம்முடைய பிள்ளையார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய துதிக்கையை வளைத்து அந்த அனலாசுரனை பிடித்து விழுங்கி விட்டார். உடனே விநாயக பெருமானின் உடல் முழுவதும் வெப்பமானது. அவருடைய உடலை என்ன செய்தும் குளிர்விக்க முடியவில்லை. இறுதியாக 80,000 முனிவர்கள் தலா 21 அருகம்புல்லை ஒன்றாக சேர்த்து கட்டி அந்த விநாயக பெருமானின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீவிவிட அந்த விநாயக பெருமானினுடைய உடல் குளிர்ந்து போனது. அன்றிலிருந்து இந்த அருகம்புல் விநாயக பெருமானுக்கு உகந்ததாயிற்று. எப்படி இந்த அருகம்புல் விநாயக பெருமானை குளிர்வித்ததோ, அவருடைய வெப்பத்தை நீக்கியதோ, அதே மாதிரி இந்த அருகம்புல் வழிபாடு நம்முடைய பாவங்களையும் தீவினைகளையும் நீக்கும் என்பது ஐதீகம். நம்முடைய இந்து மதத்துல நாம செய்கிற இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பின்னால பல்வேறு அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. அந்த பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தது மோதகம். இந்த மோதகத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க. இந்த மோதகத்தில் இருக்கிற வெண்மையான அரிசி மாவு தான் இந்த உடல். உள்ளே இருக்கே பூரணம் இனிப்பா, அதுதான் இந்த ஆத்மா. இந்த உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக சேர்த்து இறைவனிடம் சரணடைவதுதான் இந்த மோதக தத்துவம். முதன் முதலாக வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தான் இந்த மோதக பிரசாதத்தை இறைவனுக்கு வைத்து வணங்குகிறார். இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம எப்படி கொண்டாடணும்னு சில வழிமுறைகளை நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்து பின்னாலேயும் ஒரு ஐதீகம் இருக்கு. நாம விநாயக பெருமானை வாங்குவதற்காக கடைக்கு போறோம். போவதுக்கு முன்னாலேயே நம்முடைய வீட்டை நன்றாக கழுவி துடைத்து தூய்மையாக வைக்க வேண்டும். விளக்கேற்றி தூபமிட்டு கோலம் போட்டு தோரண மாவிலை எல்லாம் கட்டி வீட்டை அலங்கரிக்க வேண்டும். அப்புறமா விநாயக பெருமானை வாங்கி கொண்டு வர வேண்டும். அப்படி நம்முடைய வீட்டிற்கு வருகிற விநாயக பெருமானை அந்த கணபதியை ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டும்.
விநாயகர் சிலை வாங்கும் போது இயற்கையான களிமண்ணாலான பிள்ளையாரை வாங்குவது நல்லது. ரசாயனம் கலந்த வண்ணம் பூசப்பட்ட விநாயக பெருமான் சிலைகளை தவிர்ப்பது நல்லது. அது மாசுபடுத்தும் என்பது மட்டுமல்ல, அது பூஜையின் பலனை கெடுக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு. மஞ்சள், அரிசி மாவு, சந்தன முதலியவற்றை கொண்டு நாமே செய்கிற பிள்ளையாராக இருந்தால் கூடுதல் சிறப்பு. அப்படி பிள்ளையாரை வாங்கி வருகிற போது புதிய மனை ஒன்றில் வாங்கி வர வேண்டும். அந்த விநாயக பெருமான் அமர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து வருகிற அந்த விநாயக பெருமானை வடகிழக்கு திசை நோக்கி அமர வைக்க வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையிலே குறைந்தது 3 நாட்களாவது இறைவன் எழுந்தருள வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பதுதான் ஐதீகம். வீட்டுக்கு வந்த கணபதிக்கு சந்தனம், குங்குமம் இட வேண்டும். அவருடைய தொந்தியிலே காசு வைக்க வேண்டும். இறைவனுக்கு துண்டு கட்டி பூ மாலை, அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை போன்றவற்றை பயன்படுத்தி அலங்கரிக்க வேண்டும். குன்றின் மணி கொண்டு இறைவனின் கண்களை திறக்க வேண்டும். பிள்ளையார் குடை வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, வடை, சுண்டல் போன்றவற்றோடு அர்ச்சனை மலர்களையும் பழங்களையும் வைத்து 21 என்கிற எண்ணிக்கையில் இருந்தால் மிகவும் சிறப்பு. அவல், பொரி, பாக்கு, வெற்றிலை முதலியவற்றை வைத்து படைப்பது ரொம்ப நல்லது. சிலர் மஞ்சளால் ஆன பிள்ளையாரை கொண்டு வந்து வாங்கி வந்த பிள்ளையாருக்கு துணையாக வைப்பார்கள். இது மங்கள விநாயகர் என்று வணங்கப்படுகிறது. கணபதி வீட்டில் இருக்கிற நாட்களில் கட்டாயம் காலை மாலைன்னு 2 வேளையும் பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்கிற போது இறைவனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்களை வைத்து வணங்கலாம். அப்போது நம்முடைய வீடும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய விநாயக பெருமான் வீட்டிலே எழுந்தருளி இருக்கிற 3 நாட்களிலும் வீட்டில் சண்டை, சச்சரவு, அழுகை, பகல் தூக்கம், சூதாட்டம், தீய வார்த்தைகள் ஏதும் வராமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். நைவேத்திய பிரியரான நம்முடைய பிள்ளையாருக்கு சுத்தமான பழங்களையும் தானியங்களையும் வைத்து வழிபட வேண்டும். அப்படி இறைவனுக்கு படைக்கிற போது ஒரு செம்பிலே தூய்மையான நீரையும் வைக்க வேண்டும். படையல் முடிந்ததும் அந்த நீரை தீர்த்தமாக அருந்துவது மிகவும் நல்லது. கணபதி பூஜையின் போது வீட்டிலே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை அடக்கி ஓரிடத்தில் அமர வைப்பது தேவையே இல்லாதது. பிள்ளையார் பூஜையின் போது குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கலாம். எப்படி குழந்தைகளுக்கு அந்த பிள்ளையாரை மிகவும் பிடிக்குமோ அதே போல பிள்ளையாருக்கும் குழந்தைகளைத்தான் மிகவும் பிடிக்கும். குள்ளக்குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கொம்பனே, விநாயகமூர்த்தியே என்று குழந்தைகள் ஆடி பாடி இறைவனை வணங்குகிற போதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக ஆன்மீகத்தில் முதலடியை எடுத்து வைக்கிறார்கள். கணபதி வீட்டிலே அருள் பாலிக்கும் இந்த நாட்களில் அவரை அடிக்கடி இடம் மாற்றக்கூடாது. சதுர்த்தி அன்று மட்டும் வணங்கிவிட்டு மற்ற நாட்களில் அப்படியே விட்டுவிடவும் கூடாது. இறைவன் நம்முடைய இல்லத்தில் எழுந்தருளி இருக்கிற 3 நாட்களிலும் காலை மாலை என்று 2 வேளைகளும் பூஜை செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய வீட்டை மிகவும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 3 நாட்கள் கழித்து கணபதியை அப்படியே நீரில் கரைத்து விடலாம். அப்படி நீரிலே கரைப்பதற்கு முன்பாக மலர் தூவி அந்த இறைவனை வணங்க வேண்டும். கரைப்பதற்கு முன்னால் உடைப்பதோ நசுக்குவதோ கூடவே கூடாது. நன்றாக வழிபட்டு பின்னர் விநாயக பெருமானை நீரிலே கரைக்கலாம். ஆன்மீக நெறியிலே நாமும் கரைந்து போகலாம். நன்றி, வணக்கம்.